Hello friends, இன்றைக்கு இந்த வீடியோவில் பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டத்தோட 11வது தவணை 2000 ரூபாயானது இன்னும் 3 நாட்களுக்குள்ளே உங்களோட வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதில் ஒரு சிலருக்கு மட்டும் கிடைக்காது. அதை பற்றின டீட்டெயில்ஸையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க. நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டத்தின் மூலம் விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 6000 ரூபாய் 3 தவணைகளாக 4 மாதங்களுக்கு ஒரு முறை வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படுகிறது. இந்த முறையில் 10 தவணைகள் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள நிலையில் 11வது தவணைக்காக விவசாயிகள் காத்திருக்கின்றனர். இந்நிலையில் இந்த 11வது தவணையானது இன்னும் சில நாட்களில் உங்களது வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படுகிறது. அதில் முக்கியமாக இகேஒய்சி அப்டேட் செய்யாத விவசாயிகளுக்கு இந்த அமௌண்ட்டானது வராது என அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இன்னும் இகேஒய்சி அப்டேட் செய்யாத விவசாயிகள் உடனடியாக இகேஒய்சி அப்டேட் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இந்த இகேஒய்சி அப்டேட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஈஸியாக அப்டேட் பண்ணிக்கலாம். அதாவது உங்களோட மொபைல் ஃபோன் மூலமாகவே அப்டேட் பண்ணிக்கலாம். உங்களோட பிஎம் கிசான் வெப்சைட்டுக்கு போயிட்டு உங்களோட மொபைல் அண்ட் ஆதார் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை கரெக்டாக என்ட்ராய் பண்ணிங்கனாலே உங்களோட இகேஒய்சி அப்டேட் ஆகிடும். இது வெரி சிம்பிள் மெத்தட். அதுவும் உங்களுக்கு தெரியலைன்னா உங்களோட நியர்பையில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போனீங்கனாலும் உங்களுக்கு இகேஒய்சி அப்டேட் பண்ணி கொடுத்துருவாங்க. அல்லது நீங்கள் ஏதாவது சிஎஸ்சி சென்டருக்கு போனீங்கனாலும் அங்கேயும் இகேஒய்சி அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கு இந்த வீடியோவில் பிஎம் கிசான் சம்மன் நிதி தொடர்பாக ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.